தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله الطيبين وصحابه الطاهرين أجمعين. أما بعد، பிரிவினை வாதிகளான பொதுமைவாத இயக்கங்களை தோற்கடிக்க நாம் ஒரு பேரியக்கமாக இருந்தால்தான் முடியும் என்பதால் சுன்னத்துல் ஜமாத் பேரியக்கத்தை நிறுவி அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய ஹதரத் பரந்தகை அவர்களே, சமூக பிரிவினைக்கு பிதத்வாதிகள்தான் காரணம் என்பதை நன்றாக அறிந்திருந்தும் கூட வேறு வழியின்றி புதுமைவாதம் பேச வந்திருக்கக்கூடிய எதிரணி நண்பர்களே மற்றும் உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹாலா நம் அனைவரின் வாழ்விலும் எல்லாவித ஹைரும் பறக்கத்தையும் தந்தருள்வானாக. புதுமைவாதங்களை விட்டும் இயக்க வெறியை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, தலைப்பு சமுதாயம் பிளவுபட பெரிதும் காரணம் புதுமைவாதிகளா பொதுமக்களா, ரெண்டு பேரும் காரணமாக இருப்பாங்கங்கிறது இந்த தலைப்பிலே இருக்குது. பெரிதும் காரணம் யார் அப்படிங்கிறதாக நான் ரெண்டாவதாக பேச வந்திருக்கிறேன். ஆரம்பமாக இந்த பட்டிமன்றத்துக்கு முன்னாடியே எங்களுடைய அணிக்கு வழி சேர்க்கும் முகமாக முஸ்தபா மஸ்லஹி எதிர்த்து நல்லா பேசிட்டாங்க. புதுமைவாதிகள் தான் காரணங்கிறத அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இருந்தாலும் பட்டிமன்றங்கிற அடிப்படையில் சில வாதங்களை முன்வைக்கணும். புதுமைவாதம் பேசுனதுங்கிறது இந்த உம்மத்தில் எடுத்துக்கிட்டா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்திலேயே புதுமைவாதம் பேசினாங்க. மக்களை திசை திருப்புவதற்காக, சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக பேசினாங்க. சஹாபாக்கள் காலத்திலையும் பேசினாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை 72 கூட்டத்தினுடைய பிரிவினைவாதத்தினுடைய ஹதீஸை பற்றி மிக தெளிவாக நம்ம எல்லாம் அறிஞ்சிருப்போம். பிற்காலத்தில் செய்தினா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களெல்லாம் ஒன்று கூட்டி அவங்களுக்கு சில கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்படும் பொழுது ஷஃபாத்தை பற்றி மிக அழகான முறையில் பேசினாங்க. சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர், அவங்க பேசினாங்க. பேசும்பொழுது அதில் ஒருத்தர் மனுஷர் எந்திரிச்சு கேட்டார், நீங்கள் பேசக்கூடிய செய்திகளை பார்த்தால் லம் நஜிதுலஹா அஸ்லன் ஃபில் குர்ஆனி, இதற்குண்டான ஒரு அசிலை நாங்கள் குர்ஆனில் பெற்றுக்கொள்ளவில்லையேன்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். மிக மென்மையாக இருந்த செய்தனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகலிப இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மிக கோபப்பட்டவர்களாக மாறி அவங்க கேட்டாங்க, அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் குர்ஆனை ஓதிருக்கீங்களா? ஆமாம். குர்ஆனில் நீங்கள் மகரிப் தொழுகை 3 ரக்காத்து, இஷா தொழுகை 4 ரக்காத்து, சுபுகு தொழுகை 2 ரக்காத்துன்னு எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை பார்க்கல, உங்களுக்கு அதெல்லாம் யார் சொல்லித்தந்தா? மண் அகத்தும் தாலிக்க, நீங்கள் யார்கிட்டருந்து அதை கேட்டுக்கிட்டீங்க? உங்கள்கிட்ட இருந்தால் கேட்டுக்கிட்டோம், சஹாபாக்கள்கிட்ட இருந்தால் கேட்டுக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு யார் சொல்லித்தந்தா? சைதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தந்தாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து அகதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்னலாம் கேட்டமோ அதனுடைய இல்மு உங்களிடத்தில் இல்லவே இல்லை என்று செய்தனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சமூகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. சஹாபாக்கள் என்பவர்களை கிதாபை விட்டும் சுன்னத்தை விட்டும் ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது. அவர்கள்தான் வாழும் குரானாக இருக்கிறார்கள். அவர்களை பிரிக்கக்கூடிய ஒருவர் வந்தால் அவர் புதுமைவாதி, அவர் எதிர்க்கப்பட வேண்டும், அவர்னால் சமூகம் பிளவு ஏற்படும் என்பதை இந்த சமூகத்திற்கு சஹாபாக்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. சைதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஸரத் கூட பேசினாங்க. முஸ்தபா ஹஸரத்
தனிப்பட்ட ஒரு மனிதர் போய் 24,000 மேற்பட்ட புதுமைவாதம் கொண்டவர்களுக்கு முன்னால் பேசி அவர்கள் 20,000 மேற்பட்டவர்களை தௌபா செய்ய வச்சாங்க. இப்போ இது என்னதை காட்டுது என்று சொன்னால், ஒரு இயக்கம் வளர்த்து புதுமைவாதம் பேசி தனக்கென்று சிலரை வளைத்து கொண்டு யாராவது மார்க்கத்தில் ஒரு கருத்தை சொல்ல வந்தால் அவர் பொதுமக்கள் மாதிரி ஒரு சாதாரண ஆள் இல்லை. பொதுமக்கள் ஒரு கருத்தை ஒரு விஷயமா கேட்குறாங்கன்னா அவர்கள் புதுமைவாதிகளாக ஆகாத வரை ஆளின்கள்கிட்ட போய் சந்தேகம் கேட்பாங்க. எப்போ ஒரு இயக்கவாதியாக புதுமைவாதத்தை கட்டமைத்து கொண்டு ஒரு கூட்டமைப்பில் சேர்ந்து அவர்கள் புதிய வாதங்களை தொடுக்கிறார்களோ அதற்கு பிறகு பார்த்தா ஆளின்கள்கிட்ட வந்து அவன் சண்டை போட தான் வருவான், கேள்வி கேட்க தான் வருவான். கேள்வி கேட்கறது விதண்டாவாதமாகத்தான் இருக்கும். ஒரு பள்ளி வாசலிலே ஒருவர் தனக்கு பிடிக்காத சில செயல்களை பார்க்கிறார் என்று சொன்னால் அவர் உஸ்தாதிட்டையோ ஹஸ்ரத்திட்டையோ நிர்வாகிகள்கிட்டயோ போய் சொல்லுவார். அதே ஒருவர் ஒரு புதுமைவாத இயக்கத்தில் போய் ஜாயின் ஆகி ஒரு பொறுப்பில் இருக்கிறார் என்று சொன்னால் எதிர்த்து கேள்வி கேட்பார். நம்ம பார்க்குறோம், அவரே வந்து முத்தவல்லியாகவோ பொறுப்பாளியாகவோ மாறிவிட்டால் துவா ஓதுவதை எதிர்ப்பார், மௌலுது ஓதுவதை எதிர்ப்பார், மீலாது கொண்டாடுவதை எதிர்ப்பார், ஃபாத்திஹா துவா ஓதுவதை எதிர்ப்பார். இப்படியெல்லாம் அவர் மாறுவதற்கு முக்கிய காரணம் அவர் ஒரு பொதுமக்களில் ஒரு ஆளாக இருந்ததுனால இல்லை, அவருக்கு சப்போர்ட்டுக்கு புதுமைவாதிகள் இருக்கிறாங்கிற ஒரு தைரியத்தில். அவன் என்ன சொல்கிறான், நீ உங்கள் வாப்பாட்டை கேள்வி கேள், ஆளுங்கள் தண்டி போய் கேள்வி கேளு, அவங்க பதில் சொல்லலைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான ஆதாரங்களை எடுத்து போடுறேன் என்று சொல்லி மார்க்கத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பதற்கு புதிய வாதங்களை வைத்த இயக்கவாதிகள் தான் சமூகத்தை பிளவுபடுத்தினாங்க. அதில் மிக முக்கியமாக சுஹதாவுல்லாஹி அலல் அர்து என்று எந்த சஹாபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, இந்த நமக்கெல்லாம் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கக்கூடிய இஸ்லாமினுடைய உரை கற்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களை அவன் எப்போ கை வச்சானோ அன்னையிலிருந்தா குடும்பங்களில் பிரச்சனை வந்துச்சு. அவர்கள் மூலமாக சஹாபாக்கள் ஹும் ரிஜாலும் நஹ்னு ரிஜாலும் என்ற வாதத்தை அவன் கொண்டு வந்தான். ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு, ஜோடனையான வார்த்தையை கொண்டு, கலிமத்து ஹக்கின் உரித பிகல் பாத்தில், தவறான ஒரு கருத்தை நோக்கமாக கொண்டு புது புது கோஷங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த சமூகத்தில். அதை கையில் ஏற்றி திரிஞ்ச பிறகுதான் அந்த புதுமைவாதங்கள்னால்தான் ஹதீஸுகளை மறுக்க முற்பட்டார்கள் இந்த சமூகத்தில். அதனால் குடும்பங்களில் பிரச்சனை வந்துச்சு, மஹல்லாக்களில் பிரச்சனை வந்துச்சு, திருமணங்களில் பிரச்சனை வந்துச்சு. அதற்கு பிறகு ஒரு முக்கியமான புதுமைவாதம் என்று எடுத்துக்கொண்டால், முத்தக்கத்தி மீன்களான இமாம்களை புறம் தள்ளிவிட்டு முத்தாஹிரீன்களான முஹத்தித்துகளை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாதம். அது என்னைக்கு வந்துச்சோ, மதுஹபு என்ற பெயரில் ஒற்றுமையாக நான்கு மதுஹபு கஅபத்துல்லாவை 360 டிகிரியில் நாம் தொழுதாலும் அனைவருடைய நோக்கமும் கிபிலாவும் கஅபாவாக இருந்ததைப் போல, நான்கு மதுகவில் நாம் இருந்தாலும் நம்முடைய நோக்கமெல்லாம் சரியாக பயணித்திருந்த நேரத்தில் முத்தக்கத்தி மீன்களான இமாம்களை புறம் தள்ளிவிட்டு அவர்களுக்கு எவ்வளவோ பின்னாடி வந்த முஹத்தீஸுகளை எடுத்துக்கொண்டு இவர்கள் சொல்லியிருக்கிறார்களா, இந்த ஹதீஸிற்கு இந்த அமலுக்கு இங்கே ஆதாரம் இருக்கிறதா என்ற ஒரு புது வாதத்தை அவர்கள் வைத்த பொழுது பள்ளிவாசல்களில் பிரச்சனை. 8 ரக்காத்து தொழுகை, 20 ரக்காத்து தொழுகையில் பிரச்சனை. இப்படி எதெல்லாம் நாம் என்ன எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்திலும் பிரச்சனை வருவதற்கு காரணம் ஃபாத்திஹா ஓதுறதுல பிரச்சனை. தான் தன்னுடைய வீட்டில் பன்றியினுடைய எலும்பை சூப்பு போட்டு குடிக்க மாட்டான், ஆனால் ஒரு புதுமைவாதத்தில் சேர்ந்ததுனால என்ன சொல்லுவான்னு சொன்னால், ஆமாம் பன்றியினுடைய இறைச்சி தான் ஹராமு, ஆனால் எலும்பு சூப்பு போட்டு குடித்தாலும் தப்பில்லை, வாழ்க்கையில் குடிக்கவே மாட்டான். ஒரு பொதுமக்களாக இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை அலைந்து திரிய விட மாட்டான், ஆனால் தன்னுடைய இயக்கம் என்று வந்துவிட்ட பிறகு அந்த இயக்கத்திற்காக வேண்டி அவன் என்ன செய்வான், சில கொள்கைகளை கொண்டு வருவான். ஆனால் அவன் அதில் பொதுமக்களாக இருக்கிறவங்களுக்கு தெளிவு கொடுக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். டிஜே அப்படின்னு ஒரு மந்திரவாதி, அவர் என்ன செஞ்சாருன்னா, மக்களுக்கு புது புது கருத்துக்களை சொல்லி வரும் பொழுது அவர் சொன்னார், நான் ஆண்டவனை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தினார்.
அதுக்கு ரெண்டு டோர் வச்சிருந்தார், டபுள் டோர் கூடாரம். உள்ள வந்து ஒரு மெரினாண்டு ஒரு கழுதைய வந்து நிப்பாட்டி வச்சிருந்தார். நிப்பாட்டி வச்சுட்டு என்ன செஞ்சாருன்னு சொன்னா, யாரெல்லாம் கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ஒவ்வொருத்தனா தனித்தனியா உள்ள போறான். போகும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து நல்ல முறையாக பிறந்திருந்தால் உனக்கு கடவுள் தெரிவார், இல்லை என்றால் கழுதை தான் தெரியுனார். இவன் போய் பார்க்கறான், கழுதை மட்டும்தான் தெரியுது. இவன் இப்படி இயக்கத்துக்குள்ள போறான், அந்த புதுமைவாதம் பேசக்கூடிய மக்களோட போய் சேர்றான். உள்ள போயிட்டு வெளியே வர்றது டபுள் டோர்ல அந்த பக்கமா வெளியே வந்துடுறான். வந்துட்டு நீ ஆண்டவனை பார்த்தியாவ, நான் பார்த்துட்டேங்கிறான், கடவுளை பார்த்துட்டேங்கிறான். இப்படி உள்ள போயிட்டு இருக்கிறவங்கலாம் பல பேர் காலி ஆகிட்டே இருக்கிறான், தௌபா செஞ்சு திருந்துறவன் இருக்கிறான், சில பேர் மனமுரண்டாக அதில் இருந்து கொண்டிருக்கிறான். எவனுமே கடவுளை பார்க்கல, கழுதை தான் பார்த்திருக்கிறான். ஆனால் தான் சேர்ந்த அந்த புதுமைவாத இயக்கத்தில் தனக்கு ஒரு பேர் இருக்க வேண்டும், தான் மட்டும் ஏதோ ஒரு நான் கழுதை தான் பார்த்தேன்னு சொன்னா என்னுடைய பிறப்புல எவனாச்சும் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் சொல்லாம இருக்கிறான். இவ்வாறு இயக்கத்தின் மூலமாக பெரும் மக்களை வழிகெடுத்து கொண்டு பொதுமக்கள் திருந்தி கொண்டிருந்தாலும் அதில் அடுத்தடுத்த தலைமுறைகள் திரும்ப நாசமாகி பிளவு கண்டு கொண்டிருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக புதுமைவாதிகள் தான் இருக்கிறார்கள் என்பதை கூறி நிறைவு கூறுகிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.